குழந்தைகளிடையே வாசிக்கும் பழக்கத்தை உருவாக்கவும், அவர்களை ஒரு நல்ல நேர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்களாக வளர்க்கவும், அந்த சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட இந்த நாவலின் பெயர் புத்தக தேவதையின் கதை. 2003 ஈராக் நாட்டில் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டதுதான் இந்த கதை. ஈராக் நாட்டில் வாழ்ந்த ஒரு பெண் ஒரு கடுமையான போர் சூழ்நிலையில் தன்னுடைய தான் வேலை பார்க்கும் நூலகத்தில் உள்ள 50,000 புத்தகங்களை எந்தவித சேதமும் இல்லாமல் காப்பாற்றுகிறார். தன்னுடைய உயிரையும் துச்சமென மதித்து காப்பாற்றுகிறார். இந்த நிகழ்வு வந்து நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் வந்து செய்தியாக வெளிவந்தது. இதனை மையப்படுத்தி ஜானட் வின்னர் என்பவர் த லைப்ரரினா பார்ஷா என்ற ஒரு சித்திரக்கதையாக தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த சம்பவம் வந்து ஆலியாஸ் மிஷன் சேவிங் த புக்ஸ் என்று நாவலாக வெளிவந்துள்ளது. மும்பை சம்பவத்தை மலையாள பேராசிரியர் சிவதாஸ் அப்படிங்கிறவங்க ஒரு நாவலாக வெளியிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து தமிழில் வந்து புத்தக தேவதையின் கதை அப்படின்னு யூமா வாசிக்கிறவங்க தமிழில் ஒரு நாவலாக்கினாங்க. பாரதி புத்தகாலயத்தின் ஒரு அங்கமான புக்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் பப்ளிகேஷன் வந்து ஒரு நாவலாக புத்தக தேவதையின் கதை அப்படிங்கிற ஒரு நாவலாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த புக்கு பார்த்திங்கன்னா பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து புத்தக கடைகளிலும் இந்த புக் வந்து கிடைக்கும். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களும் கண்டிப்பாக வாசித்து பயன்பெற வேண்டிய ஒரு நூல் வந்து புத்தக தேவதையின் கதை. வாங்க புத்தகத்துக்குள்ளாடி போவோம். ஈராக் நாட்டில் வாழ்ந்த ஒரு இஸ்லாமிய குடும்பம் ஆலியாவின் குடும்பம். அந்த இஸ்லாமிய அம்மா அப்பாவுக்கு ஒரே ஒரு மகள் தான் இந்த ஆலியா. இந்த ஆலியா வந்து பார்த்திங்கன்னா சிறு வயதிலே வந்து அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் நல்லா கீழ்படிவாங்க. அதன் பிறகு இந்த அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்து சின்ன வயசுலே கதைகள் சொல்லிக் கொடுக்குறாங்க. கதைகள் சொல்லிக் கொடுக்குறது மட்டுமல்லாமல் அவங்க வந்து அவங்களுடைய புனித நூலான குர்ஆனை வந்து பரிசளித்து அவங்க வந்து அதை எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்து அவன் எப்படி படிக்கிறா அப்படிங்கிறத வந்து கண்காணிச்சுட்டு வராங்க. இதில் பார்த்திங்கன்னா பெண்களின் உடல் வளர்வது போல் அவங்களுடைய மனமும் வளர வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிள்ளைகிட்ட வந்து நல்ல எண்ணங்கள் நல்ல கருத்துகள் அப்புறம் விடாமுயற்சி இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான நேர்மறையான எண்ணங்களை வந்து மிக ஒரு நுணுக்கமாக வந்து புகுத்துறாங்க. இதில் வந்து அல்லாவின் இறுதி தூதரான நபி பாலைவனத்தில் வந்து பெற்றோரை இழந்ததுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆலியா வந்து பாடங்களை பள்ளிக்கூட பாடங்களை படிக்கும்போது சில இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சூழ்நிலையில் இந்த அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா நூலகத்திற்கு அழைத்து போய் அந்த நூலகத்தில் உள்ள புத்தகங்களை பற்றி படிக்க கொடுக்குறாங்க. முக்கியமாக வந்து என்னென்னா அந்த வரலாற்று பாடங்களும் ஆலியாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த வரலாற்று பாடகத்தில் நெருப்பின் பயன் எப்படி, ஆதி மனிதன் எப்படி தொடங்க உருவானா, அவன் எப்படி சாப்பிட்றான், எங்கே வந்து வாழ்ந்தான், நெருப்பை எப்படி வந்து பயன்படுத்தினாங்க, அதுபோல் சக்கரத்தை எப்படி பயன்படுத்தினாங்க, ஐன்ஸ்டீன் எப்படி அந்த அவருடைய கணிதத்தை வந்து எளிதாக கற்றுக்கொண்டார், அந்த மாதிரியான பல்வேறு விதமான சம்பவங்களை வந்து ஒரு கதையாக சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு மனதில் புரிய வகையில் வந்து கதையாக சொல்லி விளக்கியிருப்பாங்க. அந்த காலங்களில் இந்த ஆலியா வந்து அந்த கற்பனை கதைகளே படித்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப தீவிரமான வரலாற்று பாடங்கள் இந்த அரசியல் சம்பந்தமான அதிகமான பாடங்களை என்ன செய்வாங்கன்னா படிப்பாங்க. அதாவது இந்த அம்மா அப்பா வந்து பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு எவ்வளோ மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத என்ன செய்வாங்கன்னா அந்த கதைகளில் இந்த நாவலில் வந்து என்ன செய்வாங்கன்னா அழகாக சொல்லியிருப்பாங்க. இதில் பல்வேறு நீதி கதைகளை வந்து அந்த ஆலியாவுடைய பெற்றோர் வந்து ஆலியாவுக்கு சொல்லியிருப்பாங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அன்பு, பொறாமை, மகிழ்ச்சி, நல்ல எண்ணம், சந்தேகம் இந்த மாதிரியான எல்லோரும் இந்த மாதிரியான குணங்கள் சேர்ந்து ஒரு தீவுக்கு சுற்றுலா போகிறாங்க. அங்கேருந்து வரும்போது அன்பு மட்டும் எப்படி தப்பித்து வருது, அதாவது அன்பு மட்டும் எப்படி வந்து கரையாது, இந்த மாதிரியான ஒரு இதை வந்து ஒரு கதை வடிவத்தில் வந்து மிக அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு நாவலுக்குள்ளாடி சின்ன சின்ன கதைகள், அதாவது அந்த ஆலியாவுடைய நீதி போதனைகளை வந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சின்ன சின்ன கதைகள் என்ன செய்யணும்னா சொல்லப்படுகிறது. அப்புறம் ஆலியா என்ன செய்கிறாங்கன்னா காலேஜ் படிக்கிறாங்க. காலேஜ் படிக்கும்போது இந்த படிக்கும் வாசிக்கும் பழக்கம் அதிகமானதுனால ஒரு நொடியை கூட என்ன செய்ய மாட்டாங்கன்னா வீணாக்க மாட்டாங்க. ஒரு நல்ல முறையில் படித்தும் ஆலியா விரும்புவது போலவே ஒரு நூலகராக என்ன செய்கிறாங்கன்னா ஈராக் நாட்டில் உள்ள பாஸ்ரா நகரத்தில் உள்ள ஒரு நூலகத்தில் நூலகராக வந்து வேலை கிடைக்குது. அதே போல் ஆலியாவுக்கு திருமணம் முடிஞ்சு அவங்க நினச்சது போல் குழந்தைங்க இருக்காங்க. ஒரு குழந்தைங்களை தேவதைகளாக பார்க்குறத விட புத்தகத்தை வந்து அதிகமாக நேசித்தார். 1999 நடைபெற்ற பர்சிய வளைகுடா யுத்தம் வந்து இந்த மாதிரியாக போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சூழ்நிலையில் இதை வந்து அமெரிக்கா தனக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்துது, சாதாரண என்ன பிடிக்குது, இது ஒரு கதை. இதே இந்த சூழ்நிலையில் வந்து நம்முடைய ஆலியா வந்து நூலகராக வேலை பார்க்கும் அந்த பாஸ்ரா நகரில் உள்ள லைப்ரரியை வந்து இவங்களுக்கு அந்த விமான தாக்குதல் நடைபெற சூழ்நிலை, பக்கத்தில் நகரங்கள் எல்லாம் போட்டாங்க நம்ம லைப்ரரியிலே வந்து தாக்குதல் நடைபெறும் அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து இவங்க அந்த புக்கை வந்து எப்படி காப்பாற்றாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்முடைய பொதுவாக அரசாங்க அதிகாரிகள் வந்து பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் நூலகம் வந்து பெரிய பொக்கிஷம், அதை வந்து இந்த நாவலில் வந்து மிகவும் ஒரு தெளிவாக சித்தரிச்சிருப்பாங்க. நூலகத்தில் எந்தெந்த மாதிரியான புக் இருக்கும், எவ்வளோ ஆண்டுகள் பழமை வாய்ந்த புக்கு, குறிப்பாக 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு குர்ஆன் இருப்பதாகவும் சொல்லியிருப்பாங்க அந்த நாவலில்.
அப்போ அந்த மேலதிகாரி வந்து என்ன செய்கிறாங்கன்னா அனுமதி கொடுக்கல, இந்த புத்தகத்தை முறைப்படி மாற்றுறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கல. இரவு நேரங்களில் வந்து ஆலியாவுக்கு தூக்கமே வரல. ஏன்னா அந்த புத்தகங்கள் வந்து அம்மாவே புத்தக தேவதையை எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தது போலே மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்து ஓடிட்டே இருக்குது. அப்போ இந்த இதெல்லாம் ஓடும்போது அப்போ புத்தகங்களை கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வீட்டில் உள்ள பல்வேறு வீட்டில் உள்ளவர்களின் எதிர்ப்புகளை தாண்டி தானே வந்து என்ன செய்வாங்கன்னா தனி ஒரு நபராக என்ன செய்வாங்கன்னா அந்த நூலகத்திற்கு போய் அந்த குண்டு மலை பொழிஞ்சிட்ருக்கோம் சுற்றி உள்ள பகுதிகளை எல்லாமே. அப்போ கடைசியில் வந்து புத்தகங்களை எப்படி காப்பாற்றுறாங்க, அதான் வந்து இந்த கதை. இன்றைக்கி நம்முடைய பரவலாக வந்து குறைந்து வரும் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை அதிகப்படுத்த குழந்தைகளும் பெற்றோர்களும், குறிப்பாக வந்து பெற்றோர்கள் வாங்கி கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து தாங்களும் படித்து குழந்தைகளுக்கு படித்து காட்டி அவங்களை படிக்க ஊக்குவிக்க வேண்டிய ஒரு நூல் வந்து இந்த புத்தக தேவதையின் கதை. பாரதி புத்தகாலயத்தின் ஒரு அங்கமான புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் வந்து இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக வாங்குங்க, வாசிங்க, பயன்பெறுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நிறைவுரைகள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு புத்தகத்துடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.